வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எப்படி இந்த மந்திரங்களை உச்சரித்து நம்மை நாவலே உயர்த்தி கொள்வது, எளிமையாக எல்லாவற்றையும் அடைவது போன்ற விஷயங்களை எல்லாம் ஐயா உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவ நெறி என்று தமிழர்களின் சமய நெறிக்கும் உலகத்தில் உள்ள மற்ற சமய நெறிக்கும் உள்ள அடிப்படை வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வடநாட்டோட இந்துத்துவாவாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, புத்தமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமய நெறி அது இதுன்னு இருந்தாலும் சரி, இதுக்கும் அதுக்கும் இல்லை வித்தியாசம் என்ன அது தெரிஞ்சுக்கோங்க. கூர்மையாக தெரிஞ்சுக்குங்க, சிவநெறி என்ற சைவ நெறி தமிழர்களின் ஆதி நெறி, இறைவனால் நேரடியாக வழங்கப்பட்ட நெறி. அதான் சிவசூத்திரம்ன்ற புத்தகத்தில் 112 டெக்னிக் சொல்லியிருப்பார். எல்லாம் இல்லை, என் அப்பன் ஆதி சிவன் சொல்லியிருப்பார், பைரவராக வந்து சொல்லியிருப்பார். ஐயா புத்தகம் வெளியிட்டிருக்கேன் சிவசூத்திரம்னு, அதில் 112 சூத்திரத்திலையும் 112 டெக்னிக் சொல்லியிருப்பார். நேரடியாக உருவாக்கிய மொழி தமிழ் மொழி, நேரடியாக உருவாக்கிய சமய நெறி சிவ நெறி. இங்கே மார்க்கதரிசி தீர்க்கதரிசி இறைத்தூதன் எல்லாம் ஒன்று வேண்டியில்ல, அதெல்லாம் கிடையாது. வருவாங்க மகான்கள், போவாங்க. ஒரு நபிகள் நாயகத்தை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், இயேசுநாதரை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்துகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, யாரும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இதெல்லாம் வள்ளலாரெலாம் டிசப்பியர் ஆகிற அளவுக்கு உங்க பெரிய மகான் என்ன சொன்னார், கைகளை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன். கையை வீசி நடந்தால் கூட அது ஒரு ஆணவத்தின் அடையாளம்னு கையை கட்டித்தான் நடந்தாராம். இல்லைங்களா, உடம்பை நம்ம காமிச்சா கூட அது ஒரு விளம்பரம் ஆயிரும்ட்டு எல்லாம் துணியை வச்சு நான் மூடிக்கிட்டேன். அப்புறம் திண்ணையில் உட்காந்து காலை தொங்க போட்டால் கூட அது ஒரு ஆணவமாக இருக்குன்ட்டு கால்களை கட்டி வச்சுக்கிட்டேன். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மகான்கள் எவ்வளோ அடக்கமாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த சிவநெறியில் வர்ற மகான்களுடைய ஸ்டைல். தன்னை தீர்க்க தரிசினோ, மார்க்க தரிசினோ, இறைத்தூதர்னோ, இறைவனின் குமாரன்னு சொல்லி அவன் ஆணியில் அடித்தா அப்புறம் பிடுங்க மாட்டாமல் அவர் தரணிட்டு கிடக்காரு. இன்றைக்கி வரைக்கும் கிட்ட தண்ணிட்டு இருக்காரு பாவம். ஏசுநாத் ஏதோ நடந்து வச்சு விடுங்க, அதை வச்சுட்டு வியாபாரம் நல்லா நடக்குது, அது பிரச்சனை இல்லை. பட் நடந்துருச்சு அவருக்கா. இதில் வந்து என்னென்னா, அவர் வெறும் இம்மானுவேலு, இவர் வெறும் வேல்முருகன் ஒரே அடியில் போட்டு தள்ளிட்டாரு. இவர் வேல் விட்டு அங்கே போய் குத்திருச்சு. இம்மானுவேலுக்கு மற்றவன் வேல் விட்டு இவரை குத்திருச்சு. இவ்வளோதான், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். இவரும் வேல் தான், அதுவும் வேல் தான். அது பாலஸ்தீன வேலுக்கும் தமிழ்நாட்டு வேலுக்குள்ள வித்தியாசம் அதான். நல்லா கூர்மையாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னு கேட்டால், இந்த நெறிக்கு இறைத்தூதர் தேவையில்லை, திருத்தூதர் தேவையில்லை, மார்க்கதரிசி தேவையில்லை, தீர்க்கதரிசி தேவையில்லை, தேவகுமாரனும் தேவையில்லை. ஈசனே வருவார், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். டைரக்ட் காண்டாக்ட், நல்லா புரிஞ்சுக்கோ. மற்றதுக்கு இயேசுநாத இயேசுவை நம்புங்கள், இயேசுக்குள் ஐக்கியமாகுங்கள், நானே வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு ஒரு நபி பெருமான வழியாக அதை வரலாட்டை வாங்கன்னு வாங்க. ஏஜென்ட் வேலையெல்லாம் இதில் கிடையாது. அதனால் உனக்கு நேரடியாக கடவுள்கிட்ட போகணுமா இல்லை ஏஜென்சி மூலம் போகணுமான்னு முடிவு பண்ணிக்கணும். எங்கே இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள், ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணுங்க. ஒன்றாச்சா, ரெண்டாவது, இந்த சிவநெறியில் தானம் தவம் ரெண்டு தான், புரியுதா? தன் வினையை களைவதற்கு, உயர்நிலை அடைவதற்கு தவம் செய்யணும். பிறருக்கு செய்த செயல்களில் ஏதேனும் தவறான வினை இருந்ததுன்னா அதை மாற்றுவதற்காக பிறருக்கு நன்மை செய்யும் தானம் என்ற முயற்சியை செய்யணும். இனிமையான சொல்லால் பிறருக்கு உதவுதல், பொருளால் உதவுதல், உணவளித்து உதவுதல், அறிவு கொடுத்து உதவுதல், உடை கொடுத்து உதவுதல், திருமணம் செய்து வைத்து உதவுதல், அது கன்னிகா தானம். இப்படி வெளிவினையை களைவதற்கு தானம், உள்வினையை களைந்து உயர்நிலையாவதற்கு தவம், இந்த ரெண்டை தவிர சிவநெறியில் வேற ஒன்றும் கிடையாது. அதனால நீங்கள் திருக்குறளை பாருங்கள், எங்கே பார்த்தாலும் தானம் தவம் தானம் தனம் அப்படின்னு சொல்லுவார்.
ரெண்டாவது அதிகாரத்துலேயும் சொல்லுவார், மழை ஒழுங்காக பெய்யலைன்னா இந்த உலகத்தில் தானமும் நடக்காது தவமும் நடக்காதுன்ட்டார். தானம் தவம் இரண்டும் தங்கா, வியன் உலகம் வானம் வழங்காது நின். மேலிருந்து தேவர்கள் சரி மழையை குடுன்னு சொல்லி மழை வந்து மாரியாத்தா வந்து இறங்கலைன்னு சொன்னால் அவனை உனக்கு தானம் செய்யும் வைக்கிருக்காது தவம் செய்யும் வைக்கிருக்காதுன்ட்டார். இதுதான் அதே மாதிரி நீ சத்தியவானாக வாழ்ந்தா, சத்தியவானாக வாழ்ந்தேனாலே உண்மையானவனாக வாழ்ந்தேனாலே நீ தானமும் தவமும் செய்வதற்கு அது இணையான ஒரு பண்பு. மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு சொன்னார். மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ சத்திய சுரூபனாக வாழ்ந்தேன்னு சொன்னால் நீ தானமும் தவமும் செய்யாட்டி கூட தானமும் தவமும் செய்தால் என்னென்ன உயர்வு வருமோ அதெல்லாம் வரும். எங்கே போனாலும் இந்த தானத்தையும் தவத்தையும் திருவள்ளுவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி அவ்வைத்தாய் சொல்லுவாங்க, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே, அண்டா காக்கசும் அப்பு காகுசும் திறந்துடு தேசியன்னு அலிபாபா கோக திறந்துடும். அப்புறம் தங்கமாவது வைரமாவது எல்லாம் அங்கே இருக்கும், உள்ள ஒன்றும் கவலைப்பட வேண்டியில்லை. இப்போ எங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. இதா காரணம், அந்த குகை திறந்துருச்சு, மந்திரத்தை சொன்னோம் திறந்துருச்சு, ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இங்கே கொரோனாவில் உட்கார வச்சாலும் சரி, குகைக்குள்ளே உட்கார வச்சாலும் சரி, கேட்டது கிடைக்கும். எதுவும் நான் வித்த காட்டையும் நினச்சிடக்கூடாது. இந்த சிவநெறியிலேயே எல்லா வித்தையும் ரகசியமாக செய்யணும். நல்லது செஞ்சாலும் ரகசியமாக செய்யணும், கெட்டது செஞ்சாலும் ரகசியமாக செய்யணும், போட்டு தள்ளினாலும் ரகசியமாக செய்யணும். அதனால இந்த மந்திரம் சொன்னவனுக்கு திருவள்ளூர் ஒரு குறளில் 872 ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவார். அதாவது பகை திறம் தெரிதல், ஒரு பகைவனுடைய ஆற்றல் எவ்வளவுன்னு அளவிடும் போது முதல்ல எச்சரிக்கை பண்ணுவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகையினார். கையில் மிசைல் வச்சுருக்கான், ஏகே ஃபார்ட்டிசன் வச்சுருக்கான், துப்பாக்கி வச்சுருக்கான், வில்லு வச்சுருக்கான், அதாவது படைக்கலன். கையில் ஆயுதம் வச்சுருக்க பகைவனை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் மனதில் மந்திரத்தால் உழுது வரம் தரும் வல்லமையும் சபிக்கும் வல்லமையும் கொண்ட இந்த சொல்லேர் உழவர்கள் இருப்பாங்களே, அவன்கிட்ட எச்சரிக்கையாயிரு, அவன் வார்த்தை போட்டான்னா கதை முடிஞ்சிருந்தார். வில்லேர் உழவர் பகை கொளிடும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை, இதுதான் அந்த குறள் 8-7-2. பகை திறம் தெரிதல் அப்படின்றது அந்த அதிகாரம், புரியுதா? மொத குரலில் சொல்லுவார், எப்பா முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பகைக்காத, அதுதான் ரொம்ப நல்ல பண்பு. பகை என்னும் பண்பில் அதனை, பகை என்பது ஒரு பண்பற்ற செயல், நல்ல பண்பாடுள்ள செயல் கிடையாது. அதை நகையையும் வேண்டற்பாற்ற, ஒரு சிரிப்புக்காக விளையாட்டு கூட யாரோடையும் பகை பாவிக்காத. முத குரல் உபதேசம் முடிஞ்சதா? ரெண்டாவது குரலில் சரி மீறி பகை வந்துட்டாலும் அந்த பகைவன் வில்லேர் உழவனா சொல்லேர் உழவனான்னு பாரு. வில்லேர் உழவன்னா கூட நீ ஆயுதம் வச்சிருக்கானா கூட நீ சண்டை போட்டுடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவன் ஒரு அறவாணனாக இருக்கான், ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கான், மந்திரத்தால் உள்ள உழுதுருக்கான்னு சொன்னால் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னார். விளங்குதா? ஏன்னா சத்தியவான்கள் யாராக இருந்தாலும் அவன் தர்மத்தை உள்ள உழுதுகிட்டே இருப்பான், அவன் சொல்லேர் உழவனாக இருப்பான், அவங்கள ஜெயிக்கிறது கஷ்டம், முடியாது. ஸ்மெல் பண்ணிட்டு விரட்டி விரட்டி அடிக்கும் அந்த சாபம் என்பது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதனால் அப்படிலாம் சொல்லுவார். அதனால் மந்திரத்தை நீங்கள் நல்லா உச்சரித்து அந்த சிவநெறியில் கரெக்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு தானமும் தவமும் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆற்றல் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லாரையும் வாழ வைக்கலாம், சரி ரொம்ப சமுதாயத்து கொடுமையாக இருக்கான்னு சொன்னால் ஈசன்ட்டு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்கள் ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டு ஏதோ ஒன்று அனுப்பி கதையை முடிச்சிருவார், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. புரியுதா? அதனால் என்னதான் நீ அங்கே ஆட்டம் ஆடினாலும் உங்கள் ரிமோட்டு மேலே தான் வச்சுருக்காங்க, ஹார்ட் டொப்பு நிறுத்துறதோ அல்லது குபீர்னு மயக்கம் வர வைக்கிறதோ ஸ்ட்ரோக் வர வைக்கிறதோ அவங்களுக்கு சாதாரண விஷயம். என்ன ரொம்ப சலம்புறேன் டிக் அப்படின்ட்டான்னா அவர் பட்டனை தட்டினானோ ஆ அப்படின்றவர், அவ்வளோதான். அதனால ரொம்பலாம் அலட்டாது.
யாராக வேணா இருக்கலாம் அழட்டாது. ஜெயலலிதாவை பார்த்துட்டு அழட்டினா என்ன கதியாகுன்றத உங்களுக்கு ஜெயலலிதான்றது இந்த 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 நூற்றாண்டுக்கே உங்களுக்கு ஒரு உதாரணம், பேட் எக்ஸாம்பிள், எப்படி வாழக்கூடாது என்பதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நல்லா வரக்கூடிய அரசியல்வாதி எவனாக இருந்தாலும் இருந்துட்டு போகும், ஆனால் எப்படி வாழவே எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருக்கணுன்றதை காமராஜரை பாரு, நரேந்திர மோடியை பாரு, எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு கலைஞரை பாரு, ஜெயலலிதாவை பாரு, ரெண்டு பேரும் பார்த்தேன்னா யார் மாதிரி இருக்கணும் யார மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குவேன். அப்போ இந்த மாதிரி இருந்தால் உங்கள் கதி என்னாகும், இந்த மாதிரி இருந்தால் உங்கள் கதி என்னாகுன்றதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பொது தொண்டில் இருக்கவங்க புரியுதுங்களா, ஓகே அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அந்த கிறிஸ்தவங்க வீட்டு வீட்டுக்காக நுழைஞ்சிக்கிட்டு அது என்ன சொல்கிறது, இப்போது இங்கே வா இங்கே வான்னு தெருவில் நின்று ஒரு பூ வச்சுக்கிட்டு அப்படி கொணக்கி கூப்பிட்டா அவங்களை நின்று சொல்கிறீங்க, தெருவில் நின்று கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்குவோம், நிறைய பூ வச்சுருக்காங்க பவுடர் போட்டிருக்காங்க அப்படி கண்ணடிச்சு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒருத்தங்க கூப்பிட்றாங்கன்னா அது மாதிரி தான். இந்த மதத்துக்கு என் மதத்துக்கு வான்னு ஒருத்தங்க கூப்பிட்டான்னாலே ரெண்டு மாவண்ணா போட்டுக்குங்க, அது மாமா வேலைன்னு அர்த்தம். அதனால் இந்த மாமா வேலை அது யார் ஆம்பளை செய்ய வந்தாலும் பொம்பளை செய்ய வந்தாலும் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக சொல்லியிருங்க, இந்த மாமா வேலை வேண்டாம், எங்களுக்கு வரணும்னா ஏசுநாத்து வர தெரியும் அல்லது வேறு நாதர்கள்ட்ட வர தெரியும், மூடிட்டு போங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஐயா வந்துட்டாங்களே பைபிள் கொடுத்துட்டாங்களே அதை வாங்கிட்டமே மூடிட்டு, இதெல்லாம் வெட்டி வேலை செய்யாத. நீ மேலே இருக்கவேன், பிஹெச்டியில் உட்காந்துருக்கவே மறுபடியும் எல்கேஜி யூகேஜி தூட்டி தூக்கி கையில் வச்சுட்டு இருக்காது. அதனால் இந்த நெறி வந்து கடவுளிடந்து நேரடியாக வந்தது, அந்த நெறி தீர்க்கதரிசிகள் வழியாக வந்து மற்ற நெறிகள் யாவும் இங்கே உள்ள மனிதனாக பிறந்தவன்கிட்டருந்து வந்தது, சிவநெறி ஈசன்கிட்டருந்து நேராக வந்தது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மற்ற நெறிகளில் தரிசனம் கிடையாது, ஈசன் தரிசனம் கொடுக்கவே மாட்டார். இந்த நெறியில் தரிசனம் கன்ஃபார்ம், மற்ற நெறியில் ஈசன் நீ தேடி தெரியணும் தெருவா, இந்த நெறியில் நீ தேட வேண்டாம், நீ ஓ ரூம்குள்ளே உட்காந்துக்க, அந்த டெக்னிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஈசன் ஒன்று தேடிட்டு வருவார், 63 நாயன்மார்களையும் குடிசைகளை தேடிட்டு போனார் ஈசன், புரிஞ்சுக்கணும். தானே ஈசன் தேடி வருவது சிவநெறி, ஈசனை தேடிட்டு தெரு தெருவா பிச்சைக்கார மாதிரி அலையிறது நாய் மாதிரி அலையிறது மற்ற நெறி, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் முடிஞ்சு போச்சு போதும், நாளைக்கு பார்ப்போம், நன்றி.